மருத்துவா சேனல் சப்ஜெக்ட் 360 இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போறது கிடையாது ஜஸ்ட் நம்மளோட எக்ஸாமினேஷன் டைம் மேனேஜ்மென்ட் அதோட டிப்ஸ் தான் பார்க்க போறோம் எக்ஸாமினேஷன்ல நல்ல மார்க் எடுக்கணும் ஆனா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதுக்கான இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ நான் ஒரு 7 பாயிண்ட்ஸ் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன் இந்த 7 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் டைமும் மேனேஜ் பண்ண முடியும் ப்ளஸ் நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க முடியும் இது ஏதாவது ஒரு சப்ஜெக்டுக்கு இல்லை எல்லா சப்ஜெக்டுமே அப்ளிகபிள் ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆஃப் க்வெஷ்சன் பேப்பர் அனாலிசிஸ் நம்மளுக்கு ஜென்ரலாகவே நம்மளோட போர்டு எக்ஸாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் அலாட் பண்ணியிருக்காங்க க்வெஷ்சன் பேப்பர் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த க்வெஷ்சன் பேப்பரை அந்த டைமில் நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணிடணும் எந்தெந்த க்வெஷ்சன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு எந்தெந்த க்வெஷ்சன்ஸ் நம்மளுக்கு தெரியல எது நம்ம ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்டே நல்லா டார்கெட் பண்ணி வச்சுக்கணும் அப்படி நம்ம முன்னாடியே கிளியராக அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது 15 மினிட்ஸ் ஆஃப் க்வெஷ்சன் பேப்பர் அனாலிசிஸ் நெக்ஸ்ட் ஆன்சர் நோன் க்வெஷ்சன்ஸ் ஃபர்ஸ்ட் அதாவது நம்மளுக்கு எதெந்த க்வெஷ்சன்ஸ்லாம் ஆன்சர் நல்லா தெரியுமோ நம்ம எதெல்லாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமோ அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் நல்லா பூஸ்டப் ஆகும் ஸோ நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஆன்சர்ஸ் எழுதும் போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக எழுத ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதில் உங்களுக்கு பாதி டைம் மேனேஜ் ஆகிடும் அதாவது நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிக்க வேண்டியதை 20 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிருவீங்க உங்களுக்கு அந்த 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அதை நீங்கள் உங்களுக்கு தெரியாத க்வெஷ்சன்ஸில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச க்வெஷ்சன்ஸ் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எழுதினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்து ஏதாவது தெரியாமல் இருந்தாலும் அதுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் கிடைக்கும் உங்கள் மைண்டும் அதை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்காது அது இந்த நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே அந்த கான்ஃபரன்ஸ்லேயே அடுத்தடுத்ததுக்கான உங்களுக்கு ஒரு ஞாபகம் வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ செகண்ட் ஒன் ஆன்சர் த நோன் க்வெஷ்சன்ஸ் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன் இம்ப்ரெஸ் வித் குட் ப்ரெசன்டேஷன் அது நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் போதே தெரிஞ்ச க்வெஷ்சனோ தெரியாத க்வெஷ்சனோ அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற வேலை தான் நம்மளை கரெக்ஷன் பண்ணுறவங்க அதை புரிஞ்சுப்பாங்க நீங்கள் நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த க்வெஷ்சனை கான்ஃபிடென்ட்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னு கரெக்ஷன் பண்ணுறவங்க நினச்சிப்பாங்க ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ரைட் ஆன்சர்ஸ் ஸோ இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஆன்சர்ஸ் தான் எழுதணும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ அந்த அப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது எழுதணும்னா கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக தான் வரும் இது கரெக்டாக நம்ம எழுதிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும் அதாவது இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நிறைய படிச்சிருக்காங்க ஓரளவு எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் எப்போ வரும்னா நீங்கள் கண்டினியூஸாக ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கும் போது தான் வரும் அதுதான் நம்ம 1 மார்க்கில் 2 மார்க்கில்லாம் கொஞ்சம் கரெக்டாக எழுதிட்டே வந்தோம் அப்படின்னாலே அந்த ஒரு இம்ப்ரெஷன் கண்டிப்பாக க்ரியேட் ஆகிடும் ஸோ கண்டினியூஸ் ரைட் ஆன்சர்ஸ் தான் நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் 1 மார்க் கிராஃப் ஜியோமெட்ரி மேப் மெமரி போயம்ஸ் ஸோ என்னென்னா நம்மளோட 1 மார்க் க்வெஷ்சன்ஸ் ஆன்சர் பண்ணும்போது மோஸ்ட்டாக நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும் 1 மார்க் க்வெஷ்சன்ஸ் நம்ம கிளியராக இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம காமிச்சிட்டாலே அதாவது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம காமிச்சிட்டாலே அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஓகே அப்போ இவங்க படிச்சிருக்காங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும் ப்ளஸ் இந்த ஜியோமெட்ரி கிராஃப் இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக போடக்கூடிய விஷயங்கள் இதிலெல்லாம் நம்ம ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல அப்படின்னாலே நீங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத கரெக்ஷன் பண்ணுறவங்க புரிஞ்சுப்பாங்க நெக்ஸ்ட் இந்த மேப் மெமரி போயம் மேப்பில் சின்ன லைட்டாக ஒரு ஸ்பேஸ் வைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா தட்ஸ் ஓகே பட் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல இன்னும் அரவுண்ட் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலே வந்துட்டு மார்க் கொடுப்பாங்க மெமரி போயம் ஸோ அதாவது தமிழில் வந்து மனப்பாட பகுதி அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷ்லேயும் மெமரி போயம்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து எப்பவுமே கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு மெமரி போயம்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க அதுலேருந்து தான் கேட்க போகிறாங்க ஸோ அதில் ஒரு 10 இருக்குன்னா அந்த 10 நல்லா தொடர்பாக படிச்சுட்டு அந்த இடத்துல போய் ப்ரெசென்ட் பண்ணால் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும் நெக்ஸ்ட் அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தமிழாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷாக இருக்கட்டும் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே அவங்க கரெக்ஷன் பண்ணுறவங்க ஸ்பெல்லிங்கில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்களே அப்போ உள்ள கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எப்பவுமே இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் அவாய்ட் ஓவர் ரைட்டிங் அண்ட் க்ராசிங்
இப்போ நம்ம ஒரு ஆன்சரை கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் எந்த தப்பு பண்ண மாட்டோம், ஃப்ளோவாக எழுதிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கரெக்டாக தெரியல, கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு எழுதுறோம் அப்படிங்கும் போது நம்ம அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதணும். ஏன்னா யோசிச்சு எழுதும் போது அடிச்சு எழுதக்கூடாது. நீங்கள் அடிச்சு எழுதுறீங்க அப்படின்னாலே கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆன்சரில் கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு காமிச்சிக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த ஓவர் ரைட்டிங் பண்ணுறது, கிராஸ், அதாவது அடிச்சு அடிச்சு எழுதுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடும். ஸோ இந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைம் மேனேஜ் ஆகும், ப்ளஸ் கரெக்ஷன் பண்ணுறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த என்ன வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க இல்லை ஏதாவது எக்ஸாம் டிப்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி விடுங்க. தேங்க்யூ.